ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள். 7338-24242. கர்நாடகாவில் புதிதாக தொழில் தொடங்குவோருக்கு ஒரு ஆண்டுக்கு மாதம் 25,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. இந்தியாவிலேயே அதிக ஸ்டார்ட் அப்களை கொண்ட நகரமாக பெங்களூரு இருந்து வருகிறது. தங்களின் வருமானம் தருகின்ற நிலையான வேலையை உதறிவிட்டு ஸ்டார்ட் அப் தொடங்க பலர் ஆர்வமாக முன்வருகின்றனர். இதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த புதிய திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இதுகுறித்து பேசிய கர்நாடக ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் பிரியங்க் கார்கே, புதிய தொழில்களை தொடங்குவது ஒரு ஆபத்தான சமாச்சாரம், அதுவும் நிலையான வேலையை விட்டுவிட்டு சொந்த தொழிலில் இறங்க பலர் யோசிக்கின்றனர். புதிய தொழில் தொடங்குவதால் பல சமயங்களில் பொருளாதார சிக்கலில் அவர்கள் மாட்டிக்கொள்கின்றனர். எனவே அவர்களின் சுமையை குறைக்கும் விதமாக இந்த மாதாந்திர உதவித்தொகையை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. இது புதிதாக தொழில் முனைவோர் அன்றாட செலவுகளை பற்றி யோசிக்காமல் தொழிலை வளர்ப்பதில் கவனம் செலுத்த உதவும். இந்த திட்டம் எந்த அளவு வெற்றி பெறுகிறது என்பதை அது செயல்படுத்தப்பட்ட பிறகே பார்க்க முடியும். உதவித்தொகை உரிய தகுதியின் அடிப்படையிலேயே வழங்கப்படும். யாருக்கு அதிகம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு இது சென்று சேர வேண்டும். இதை தவிர்த்து தொழில் சார்ந்த அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் அவர்களுக்கு அரசு வழங்கும் என்று தெரிவித்துள்ளார்.